ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு கடை கதை. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்நீர் பாயாசம், ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பனை வெல்லத்தை வச்சு பாகு ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் 1.5 கப் தண்ணி, 1/2 கப் பாம் சுகர், அதாவது பனை வெல்லம், நீங்கள் கருப்பட்டியை தட்டி கூட இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று தான். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. பனை வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த பாகு நல்லா ஆறணும், அப்போ தான் பாயாசத்தில் சேர்க்க முடியும். எல்நீர் பாயாசத்தை தேங்காய் பாலில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 2 கப் துருவின தேங்காய், 1 கப் எளநீர், அதாவது டெண்டர் கோகோனட்டோட தண்ணி. நமக்கு நல்லா திக்கான பால் வேணும், ஸோ தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. நான் சொன்ன அளவே போதும். நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள், திக்கான கோகோனட் மில்க் கிடைச்சிடும். ஒரு பிளெண்டரில் பாதி எளநீரோட தேங்காய், 1/2 கப் எளநீர் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாயசத்தை கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய், நெய் நல்லா கொதிச்சதும் 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சில் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாயசம் சாப்பிட்றப்ப நடுவில் இந்த கிரன்ச்சி தேங்காய் பீசஸ் கடைசி சாப்பிட சூப்பராக இருக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாயாசம் பண்ணுறதுக்கு. தேங்காய் பாலில் 2 டேபிள்ஸ்பூன் மில்க்மெய்ட், அதிகமாக சேர்த்துடாதீங்க, நம்ம பாகு வேற சேர்க்கணும். இந்த அளவு கரெக்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த இளநீர் தேங்காய், பனை வெல்லப் பாகு சூடாக சேர்த்துடாதீங்க, தெரிஞ்சிடும் கோகோனட் மில்க். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிச்ச பாதி இளநீரோட தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பாயாசத்துக்கு. நம்ம கார்னிஷ் பண்ண ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் தேங்காவும் ஏலக்காவும் சேர்த்துருங்க. மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சில்லுன்னு குடிச்சாதான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துக்கோங்க. ஹெல்தி அண்ட் டேஸ்டி இளநீர் பாயாசம் ரெடி. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் கடை கதைஸ்.